இனிய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ தொகுப்புல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு அதிசய மரம் ஒரு அழகான அதிசய மரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுல என்ன அதிசயம் இருக்கு அப்படிங்கறத பத்தி விரிவா இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நண்பர்களே நான் சொன்ன அந்த அதிசய மரம் இதுதான் நண்பர்களே இந்த வீடியோ பதிவை நல்லா கவனிச்சு பாருங்க இந்த मेल ना वीडियो पदों मेल काट मेल पाती पने मर उयर पने मर वो अल अब ना वो कैमरा ना की इकें अ पने मरतो अरम की अने मरतो पेरिया अी पाती आलमर आलमरतो नने मर நல்லா கவுன்ஸ் பாருங்க பனைமரம் வந்து நம்ம மேலத மட்டும் தான் தெரியும் இது பனைமரம் எங்க இருக்கு அப்படிங்கற விஷயம் நம்ம மேல பார்த்தா தெரியும் நான் கீழ நீங்க வர வர கீழ கவுன்ஸ் பாத்தீங்கனா அந்த பனைமரத்தோட மர பகுதி வந்து தெரியல அதுக்கு பதிலா பாத்தீங்கனா ஆலமரம் பகுதி தான் அந்த மரத்தோட பகுதி தான் தெரியுது நல்லா கவுன்ஸ் பாருங்க நண்பர்களே மேலே பாருங்க கவுன்ஸ் பாருங்க மேலே இருந்து கேமரா கீழ இருக்கறேன் நீங்க மேலே நல்லா கவுன்ஸ் பாருங்க ஆலமரத்துல ஆலம் பழம் ஆலமரத்தோட பழங்கள்லாம் இருக்கும் அப்படியே கேமராவை நான் கீழ இறக்கிட்டே வரேன் பாருங்க பனை மரம் தெரியும் அதுக்கு கீழ நீங்க வர வர பாருங்க இந்த இது வந்து அரசமரம் அரசமரத்தோட நீங்க கிளைகளை பார்க்க முடியும் இதும் பாருங்க இது அந்த மரத்தோட உள்பகுதியில இருந்து தான் இது வளரும் இதோட வேர் பகுதி கூட தெரியல நமக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆலமரத்தோட நடுப்பகுதியில இருந்து இது வெளியில வருது கீழ வரைக்கும் காட்டுறேன் பாருங்க மேலே பனைமரம் இருக்கு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆலமரம் இருக்கு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மரத்தோட ஜாயின்ட் ஆகி பாருங்க அரசமரம் இருக்கு அதோட முடிஞ்சிருச்சா அப்படினு பாத்தீங்கன்னா இல்ல இந்த மரத்தோட இன்னொரு பகுதி பாருங்க எனஞ்சு உள்ள போகுது இது ஒரு காட்டு மரம் அதாவது வேங்கை மரம் இது ஒரு வகையான மரம் இது இந்த மரத்தோட இணைஞ்சு உள்ள இருக்குறத நீங்க பார்க்க முடியும் இல்ல அதோட பின்னி பிணைஞ்சு ஒண்ணா இருக்கு
இந்த நாம பார்த்தோம் ஆலமரம் அரச மரம் பனை மரம் வேங்கை மரம் இந்த நாலு மரமும் ஒன்னா பின்னி பிணைஞ்சு ஒன்னா ஆளக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமும் ஏற்படுது. இன்றைக்கி நம்ம மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து அமெரிக்காவில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம அமெரிக்காவில் இருக்கும்போது நீ யார் அப்படின்னு கேட்டோம்னா, நான் வந்து இந்தியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்தியாவில் ஒரு டெல்லியில் நம்ம இருக்கோம் அப்படின்னு வச்சிங்கன்னா, நீ யாருப்பா அப்படின்னு கேட்டால், நான் தமிழ்நாடு தமிழர்னு நம்ம சொல்கிறோம். தமிழ்நாட்டில் சென்னையில் நீங்கள் யார் அப்படின்னு உங்களை பார்த்து ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா, நான் மதுரை இல்லை திண்டுக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திண்டுக்கல்ல வந்து நீ யாரு அப்படின்னு கேட்டோம்னா, நான் வந்து நிலக்கோட்டை அல்லது வந்து பழனி அப்படின்னு சொல்கிறோம். நிலக்கோட்டையில் போய் நீ யாருப்பா அப்படின்னு கேட்டால், நிலக்கோட்டையில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை நம்ம சொல்கிறோம். அந்த கிராமத்துக்குள்ளே போய் நீ யாருப்பான்னு கேட்டால் நம்ம ஒரு தெருவை சொல்லுவோம். அந்த தெருவுக்குள்ளே நீ யாருன்னு கேட்டால் நம்ம அப்பா அம்மா பேரை சொல்கிறோம். அதையும் தாண்டி ஒருத்தர் நம்மகிட்ட கேட்குறான் அப்படின்னா, நீ யார் என்ன ஜாதி என்ன மதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே கேட்கக்கூடிய கேள்வி தான் அது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நான்கு மரங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றா பின்னி பிணைஞ்சு ஒன்றா வாழுது. இந்த மண்ணில் வாழ்கிற நம்ம மரங்கள் வேறு வேறு மரங்கள் தான், ஆனால் நம்ம அனைவரும் இந்த மண்ணில் வாழக்கூடிய மரம் என்ற ஒரு ஒற்றுமையோடு இந்த மரங்கள் வந்து ஒன்றா இணைஞ்சு வாழக்கூடிய இந்த பகுதியாக இதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் மனிதன் வந்து மதம் இனம் ஜாதி மொழி என்று வேறுபட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்கிறதுனால இங்கு மனித நேயம் இல்லாமல் செத்து போய்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, மதச்சண்டை ஒரு பக்கம், ஜாதி சண்டை ஒரு பக்கம், ஆணவ படுகொலைகள் ஒரு பக்கம், ஏற்றத்தாழ்வு ஒரு பக்கம், தீண்டாமை ஒரு பக்கம்னு இன்னைக்கு நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் ஒரு செய்தியை நம்ம பார்க்கும்போது அவ்வளோதான் வரலாறு அர்த்தம் சொல்லுது. இப்போ வரைக்கும் அது இருக்குது. இதெல்லாம் மறந்து இந்த மரம் சொல்லும் ஒரு செய்தியை நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. எப்படி இயற்கையில் மண்ணில் இந்த மரங்கள்லாம் நாம் மரம் என்ன ஒன்றா இணைந்து வாழுதோ, அது மாதிரி இந்த மண்ணில் அனைவரும் நம்ம ஒரே உயிர்கள், நாம் மனிதர்கள் அப்படின்னு நினச்சி வாழ கற்றுக்கணும். அதைத்தான் இந்த வீடியோ தொகுப்பில் இந்த மரம் சொல்லும் செய்தியாக நான் பார்க்குறேன். இந்த அற்புதமான இந்த பதிவு நமக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்மளுடைய தமிழ் வில்லேஜ் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பண்ணுங்கள். இது அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு நீங்கள் உதவுவீங்கன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு வீடியோ தொகுப்பில், ஒரு சிறப்பான வீடியோ தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ தொகுப்பை ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒளிப்பதிவு பண்ணுறதுக்கு நம்ம கூட இருந்தது நம்ம தம்பி அன்பரசன். உங்களுக்கு தெரியும், வாங்க வாங்க அப்படியே ரெக்கார்டிங்கில் இருக்கு சார். நம்ம தம்பி அன்பரசன் தான் நம்மளோட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காரு. நிறையா பதிவுகள் நம்ம கூட இருக்காரு. ஒளிப்பதிவில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதா இவர் தான். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிட்டு மற்றும் ஒரு வித்தியாசமான வீடியோ தொகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் வில்லேஜ் டிவியின் சிவசக்தி.